பாதுகாப்பு துறையில் அமெரிக்காவுடனான ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த இந்தியா உறுதி பூண்டுள்ளது என்று அத்துறைக்கான அமைச்சர் ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். புதுதில்லி வந்துள்ள அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சர் மார்க் எஸ்பருடன் இன்று ராஜ்நாத் சிங் ஆலோசனை நடத்தினார். இந்த சந்திப்பின் போது இந்தியாவின் சார்பில் முப்படைகளின் தலைமை தளபதி ஜெனரல் பிபின் ராவத், ராணுவ தலைமை தளபதி MM நரவானே, விமானப்படை தளபதி சீஃப் ஏர் மார்ஷல் RKS பதௌரியா, கடற்படை தளபதி சீஃப் அட்மிரல் கரம்பீர் சிங் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். பேச்சுவார்த்தைக்கு பின்னர் டுவிட்டரில் இதுகுறித்து பதிவிட்டுள்ள பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் இன்று நடைபெற்ற ஆலோசனை ஆக்கப்பூர்வமாக அமைந்தது என்று கூறியுள்ளார். இருதரப்பு ஒத்துழைப்பில் புதிய அத்தியாயத்தை தொடங்க இந்த பேச்சுவார்த்தை வழிவகுக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பரவலாக பல்வேறு விதத்தில் ராணுவ மற்றும் பாதுகாப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது குறித்து அமெரிக்க அமைச்சர் மார்க் எஸ்பருடன் தாம் பேச்சு நடத்தியதாகவும் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். இதேபோல் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மைக் பாம்பியோவுடன் ஆலோசனை நடத்தி வருகிறார். முன்னதாக இந்தியா அமெரிக்கா இடையேயான அமைச்சர்கள் பேச்சுவார்த்தையில் பங்கேற்க அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மைக் பாம்பியோ, பாதுகாப்புத்துறை அமைச்சர் மார்க் எஸ்பர் ஆகியோர் இன்று இந்தியா வந்தடைந்தனர். புதுதில்லி வந்தடைந்த அவர்களை அதிகாரிகள் வரவேற்றனர். இதனையடுத்து தில்லி பாதுகாப்புத்துறை அமைச்சர் அலுவலகத்தில் அமெரிக்க பாதுகாப்புத்துறை அமைச்சர் மார்க் எஸ்பருக்கு முறையான வரவேற்பு வழங்கப்பட்டது.